இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் இன் பிசிபிஎல். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ லெக்சர்ஸ், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிசிபிஎல்னால் ஒன்றும் இல்லை, பிரம்மபுத்ரா கிராக்கர் அண்ட் பாலிமர் லிமிடெட். இது வந்து பார்த்திங்கன்னா லெப்பட் கட்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமுக்கு 15 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப்க்கான ஒரு வேக்கன்சிஸ் தான். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவங்க வந்து டிப்ளமோ படித்தவங்களாக இருக்கணும். ஸோ டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் இந்த மாதிரி பல பிரான்ச்சஸில் இருக்குது. அடுத்தது டெக்னீஷியன் அப்படின்ற வேக்கன்சிஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 4-man எலக்ட்ரிக்கல், அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. மற்ற எந்த இதுவுலேயும் வந்து கிடையாது கேட்டகரியிலையும். அடுத்து வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது போட்டிருக்காங்க. தென் ரிசர்வேஷன் என்னென்ன அப்படின்றது போட்டிருக்காங்க. சி கேட்டகரிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஏபிசினா என்ன அது எல்லாமே வந்து கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்துக்கும். அடுத்து இந்த 4-man எலக்ட்ரிக்கல் இந்த ஜாபுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ படித்தவங்களாக இருக்கணும். இது வந்து கிரேட் வந்து S5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4-man மெக்கானிக்கல் இதுவும் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படித்தவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் அது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்க, ஓகேவா. அடுத்து இந்த டெக்னீஷியன் மெக்கானிக்கல் அது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஐடிஐ படித்தவங்க. இது இவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்ன வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4-man எலக்ட்ரிக்கல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து 23,000. அடுத்து வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து மினிமம் 55% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். இவங்க வந்து 1 இயர் வந்து ட்ரெயினியாக வந்து ஸ்டைஃபண்டோட ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களாக இருக்கணும். ஸோ மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ், ஓகே. அடுத்து இந்த 4-man மெக்கானிக்கல் அது வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இது எல்லாத்துலேயும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 55%. இதுக்கும் வந்து 1 இயர் மினிமம் ட்ரெயினிங் வந்து அட்டன் பண்ணிருக்கணும், ட்ரெயினியாக இருந்திருக்கணும். அடுத்து 30 இயர்ஸ் இதுக்கு ஏஜ் லிமிட். இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்களாக இருக்கணும், அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இவங்களோட ஸ்டைஃபன் வந்து 21,000. இவங்களும் வந்து ஏதாவது ஒரு 1 இயர் வந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அடுத்து 30 இயர்ஸ் இதுக்கும் ஏஜ் லிமிட். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்களா. அடுத்து இங்கே கட் ஆஃப் டேட் என்ன ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னா 11th டிசம்பருக்குள்ளே நமக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கணும், ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கோர்சஸும் ஃபுல் டைமு, பார்ட் டைமு, ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இது எல்லாமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போது டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஐடிஐ குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க தெளிவாக. மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சிஜிபிஏ அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதோட ஈக்குவலன் பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கணும். அடுத்து மெயினாக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மினிமம் எசென்ஷியல் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டோ இல்லை ஒகேஷனல் ட்ரைனிங் இல்லை அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் இது எதுவுமே எலிஜிபிள் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸாக இவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரிசர்வேஷன் அது எல்லாத்துக்கும் இப்போ வந்து சப்போஸ் வந்து இவங்க வந்து எல்லாருமே பன் ரிசர்வ்டில் மட்டும்தான் நம்மளுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது, மற்ற கேட்டகரிஸில் இருக்கவங்களும் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது SC ST க்கு PWD க்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் அன்ரிசர்வ்டுக்கு அகெயின்ஸ்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எந்த ஏஜில் ஏஜோட ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க தெளிவாக. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 ருபீஸ், இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ இது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணணும் இந்த லிங்கில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒருத்தர் அப்ளை பண்ண முடியும்.
ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பிரான்ச்சஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ஒரு போஸ்ட் அகெயின்ஸ்டாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலிட் இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அதை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோங்க. அடுத்து வந்து லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அடுத்து சிக்னேச்சரோட டிஜிட்டல் ஃபார்மேட் இருக்கணும். இது எல்லாமே வந்து 50 KB சைஸோட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், கேஸ்ட் சர்டிஃபிகேட், PWD சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட் காப்பி வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாகவே சாஃப்ட் காப்பி தான். நம்ம வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து போயிட்டு அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் ஏதாவது வந்து தப்பு நடந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே நம்மளை டீபார் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எப்படி எடுக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேபி சிங்கிள் ஸ்டேஜாகவும் நடக்கலாம், இல்லை மல்டிபிள் ஸ்டேஜ். இப்போ சப்போஸ் வந்து வெறும் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வைப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து ஜஸ்ட் டைரக்ட் இன்டர்வியூ அப்படியே செலக்ட் பண்ணி கூட கூப்பிடலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே கிளியராக இப்போ சொல்லலை. மேபி வந்து என்னென்னா ரிட்டன் டெஸ்ட், இல்லை ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், இல்லை ஸ்கில் டெஸ்ட், இல்லை கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஆர் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட், இந்த மாதிரி எது எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாம் நடக்கும். ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம சர்டிஃபிகேட்டோட ஃபார்மெட் எப்படி இருக்கணும், ஏதாவது வந்து அவங்க வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் உட் பி பேயபிள் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஷார்ட்லிஸ்டான கேண்டிடேட்ஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்து இந்த வெப்சைட்லேயே போட்டுருவாங்க. அப்பப்போ நம்ம செக் பண்ணி நம்மளாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 12 November 10 AM அப்போத்துலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 11 December நம்ம அப்ளை பண்ணணும். 11 December தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கவங்க, டிப்ளமோ படித்தவங்க இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மின்கலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.